வணக்கம் ஆர்டிவி தமிழின் ராடர் இன்றைய ராடலின் தேடலிலே இலங்கை இலங்கையிலே என்ன நடக்கின்றது சுதந்திரத்துக்கு பிறகு என்றுமே இல்லாதவாறு மக்கள் வீதியிலிருங்கி போராட்டம் அன்றாட தேவைகளுக்காக மக்கள் அன்றாட உணவுகளை பெற்றுக்கொள்வதற்காக கூட அள்ளல் படும் நிலையில் பெட்ரோலுக்காக வரிசையிலே காத்திருக்கின்றார்கள் மண்ணெண்ணிக்காக வரிசையிலே காத்திருக்கின்றார்கள் பால்மா கிடையாது அத்தியாவசிய பொருட்கள் அத்தனையுமே கிடையாது மறுபுறம் பணவீக்கம் வரலாறு காணாத அளவுக்கு பணவீக்கம் ஏற்பட்டுள்ளது இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன இது சதியா அல்லது சாவமா இதை பற்றி நாங்கள் பேசுவதென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த வெற்றிக்கு பிறகு எமது நாடு முன்னேறும் யுத்தத்துக்கான செலவுகள் அத்தனையும் மிச்சம் அதை கொண்டு எமது நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சொல்லலாம் என்றெல்லாம் அரசியல் அவதானிகள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் யுத்தத்தை வென்றதும் மஹிந்த ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தை துட்ட கைமுனி என்று சிங்கள மக்கள் அனைவரும் தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களும் காலம் பூராக நாங்கள் ஆட்சி கதிரையிலே அமர்ந்திருக்கலாம் என்ற ஒரு மாயையிலே ஒரு கனவிலே வாழ்ந்து வந்தார்கள் இருந்தாலும் நல்லாட்சி என்று ஒன்று வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர்களது கனவுகள் எல்லாம் தவிடு பொடியானது தவிடு பொடியான கனவிலே இருந்து அவர்கள் மீண்டும் ஆட்சி பீடத்தை ஏற வேண்டும் என்றால் நாட்டிலே இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தாக வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் அப்பொழுது இருந்தே தற்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களினால் ரிபன் வெட்டி ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் பொதுபலசேனா என்று கலகத அத்தே தேரர் அவர்களின் தலைமையிலே உருவான அந்த அமைப்பு அந்த இனவாத அமைப்பினை தொடர்ந்து டான் பிரசாத் பலரும் அவ்வாறான இனவாதிகள் தோற்றுவிக்கப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழர்கள் மீது கை வைக்க முடியாத சிங்கள இனவாதம் தேர்ந்தெடுத்த ஒரு சாதிதான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு படிப்படியாக ஹலால் சர்டிஃபிகேட்டிலேயே ஆரம்பித்து அதன் பிறகு வந்த கொத்து ஆப்ரேஷன் என்று டாக்டர் ஷாஃபி அவர்களை கைது செய்தார்கள் அதே போன்று அடுத்து அடுத்து முஸ்லீம்களது ஒவ்வொரு உரிமை பிரச்சனைகளையும் கைவைத்து இனவாதத்தை தூண்டிய அவர்கள் வேறுவலையிலே ஆரம்பித்த அந்த போராட்டம் மடவலை திகனை மாவனலை என்று பல்வேறு இடங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டு வந்தது அப்பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்கள் போதித்தார்கள் மீண்டும் ஒரு இனவாதம் உருவாகும் மீண்டும் ஒரு இனக்களமுரம் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எமது நாட்டை காப்பாற்றுவது என்றால் எமது நாட்டை காப்பாற்றுவதற்கு பொருத்தமானவர்கள் ராஜபக்சர்கள் தான் என்ற தோற்றப்பாயை உருவாக்கினார்கள் அதன் பிறகு அந்த சூத்திரவாதிகளினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அதாவது கடந்த இறுதியாக இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் ஈஸ்டர் தாக்குதலில் இருநூற்றி அறுபத்தி ஏழு உயிர்கள் பலியெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உண்மையிலே சிங்கள பௌத்த பேரினவாதிகள் பௌத்தர்கள் அனைவருமே இனவாதிகள் அல்ல ஆனால் பௌத்த இனவாதிகளுக்கு இடையிலே ஒரு தோற்றப்பாடு ஏற்பட்டது யுத்தத்தை முடித்தவர்களிடம் நாட்டை கொடுத்தால் மாத்திரம் தான் நாட்டை பாதுகாக்கலாம் என்றால் பௌத்தர்களுக்காக இருப்பது பல நாடுகள் இருந்தாலும் கூட சிங்களவர்களுக்காக இருப்பது இலங்கை என்ற ஒரு சிறிய தீவு மட்டுமே எனவே நாங்கள் இவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று ரட்ட ரக்கிண்ட ஆப்பு விருவா என்று அமெரிக்காவிலிருந்தே ஒருவரை அழைத்து வந்தார்கள் அவரை மாத்திரம் குற்றம் சொல்ல முடியாது ஏனென்றால் கடைசியாக இடம்பெற்ற பேட்டி பேட்டியிலே ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் நானாக வரவில்லை மக்கள் தான் என்னை அழைத்தார்கள் என்று அது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை இது மக்களின் பிழை ஏனென்றால் ஒரு பிரதேச சபையிலே கூட இருக்காத ஒருவரை கொண்டு வந்து ஒரு நாட்டை ஆளுங்கள் என்று ஜனாதிபதி பொறுப்பை கொடுத்தால் அவரால் எப்படி அதை ஆட்சி செய்ய முடியும் இப்பொழுது எல்லாம் கொந்தளிக்கும் மக்கள் கூட பெசில் ராஜபக்சவுக்கும் கோத்தபாய ராஜபக்சவும் மட்டுமே ஏசி கொண்டிருக்கிறார்கள் இது அவ்வாறல்ல இது காலத்துக்கு காலம் வந்தவர்கள் எல்லாம் ரஞ்சன் ராமனாக்க சொன்னதை போன்று அவர்கள் எல்லோரும் கூட்டாளிகள் ஏகோல் லோக்கம் அல்லி அப்படின்னு சொன்னார் ஏனென்றால் கடந்த அரசாங்கங்கள் கூட இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் நல்லாட்சி ஆட்சிக்கு வரும் இந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக பல வழக்குகள் அரச நிலுவையிலே இருந்தது வசீம் தாஜினின் வழக்காக இருக்கலாம் எவன்கார்ட் வழக்காக இருக்கலாம் பல வழக்குகளும் இருந்தது இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே இல்லை டீலின் காரணமாக அவர்கள் எந்த ஒரு எக்ஷனையோ எந்த ஒரு கைதையோ மேற்கொள்ளவில்லை அதுதான் ராஜபக்சர்களின் மீளெழுச்சிக்கு காரணமாக இருந்தது இன்று அவர்களது தேர்தல் பரப்புரைக்கு பின்பு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இனி ராஜபக்ச பரம்பரை தான் இலங்கை வரலாறு முழுக்க ஆளும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் கையிலே தேசிக்கையை வைத்து புளிந்தென்ன பல விஷயங்களை செய்தென்ன இரண்டே வருடத்துக்குள் அவர்களது கனவுகள் எல்லாம் தவிடு பொடியாகும் என்று அவர்கள் கனவிலே கூட நினைத்திருக்க மாட்டார்கள் அந்தளவுக்கு இரண்டு வருடத்திலேயே அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் மாத்திரமல்ல இலங்கையில் உள்ள அத்தனை மக்களும் வீதியிலே இறங்கி கோ த பாய என்று அவரது இந்த த பேரிலே இருப்பதை போன்று கோ த பாய கோ என்று இறங்கி குதிக்கும் அளவுக்கு இன்று நாட்டின் நிலைமை ஆரம்பித்து வைத்திருக்கின்றது கோதா டாடா என்று மக்கள் கூறும் அளவுக்கு அவர்களை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் பார்லமன்றத்தில் இருக்கும் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் மக்கள் சவிக்கின்றார்கள் வெறுக்கின்றார்கள் இந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் நாட்டை விட்டு பாரம் கொடுத்து வெளியேற வேண்டும் புதிய தலைமுறையினருக்கு நாட்டை கையெடு க கையளிக்க வேண்டும் என்று மக்கள் கோரும் அளவுக்கு இன்று நாட்டு நிலைமை உருவாகி இருக்கின்றது அளவுக்கு நாட்டிலே பஞ்சம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி காலத்திலே சினிமா பண்டாரண ஆட்சி காலத்திலே மரவள்ளி கிழங்கு மாத்திரம்தான் உணவு கிடைத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் எடுத்து வந்த அந்த புகரை பிரச்சனை அதாவது உரப் பிரச்சனையின் பின்பு இன்று ம மாத்திரமல்ல மரவள்ளி மாத்திரமல்ல புல்லு கூட மக்களுக்கு சாப்பிட கிடைக்குமா என்று அஞ்சுமளவுக்கு நாட்டின் நிலைமை மிகவும் அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கின்றது இந்த இனவாத கருத்துக்களை ஆரம்பத்திலிருந்தே சில தொலைக்காட்சிகளில் சென்று வாதித்தவர்கள் தான் உதய கம்மன் பில மற்றும் விமல் வீரவன்ச ஆகியோர் ஆனால் அவர்கள்தான் முதலாவதாக இந்த அரசாங்கத்தை விட்டு வெளியே வெளிநடப்பு செய்து சென்றிருக்கின்றார்கள் இன்று அன்று எனக்கு ஞாபகம் இருக்கின்றது தேர்தல் பரப்புரை காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு விமல் வீரவன்ச அப்பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த மைத்திரிபால சிறிசேனவிடம் கூறியிருந்தார் அவர் தோற்க போகின்றார் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறிசேன சிறிசேன அம்மாந்தோட்டை விமான நிலையமும் திறந்திருக்கின்றது கொழும்பு விமான நிலையமும் திறந்திருக்கின்றது இந்த நாட்டிலிருந்து தொலைந்து போங்கள் என்று சொல்லியிருந்தார் அதே அந்த நாரவாயினால் விமல் வீரவன்சவினால் නසේන න සේන හම්මාந்தෝට விமான நிலையம் திறந்திருக்கின்றது கட்டுநாயக்க விமான நிலையமும் திறந்திருக்கின்றது முடிந்தால் அந்த சிசிடி சிசிடிவி கேமராவை நேற்று அணைத்ததை போன்று அனைத்து விட்டாவது நாட்டில் தொலைந்து போங்கள் என்று சொல்ல முடியுமா நிச்சயமாக விமல் சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் அவரது வீட்டிலே ஒரு இளைஞர் உயிரிழந்தார் அவரது மனைவி இரண்டு கடவுச்சீட்டுகளை வைத்திருந்தார் இந்த வழக்குகள் எல்லாம் நிலவிலே இருந்தது கடந்த அரசாங்கம் தள்ளுபடி செய்தது அவர்கள் அவ்வாறு நேரடியாக பேசுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த வழக்குகள் எல்லாம் மீள ஃபைல்கள் திறக்கப்படும் இந்த பைகளை காட்டி காட்டித்தான் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் அனைத்தையும் அவரது கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள் ஆனால் இன்று அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள் ராஜபக்சர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நாட்டை விட்டு ஓடுவதா ஒழிப்பதா என்று தெரியாமல் திக்குமுட்காடி கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் உண்மையிலே சதியா என்று பார்த்தால் இது நிச்சயமாக சதியல்ல சாவம் விமல் வீரவன்சவன் அஹ் பாசையிலே சொல்வதென்றால் சாபைய ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த காலத்திலே யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு கருணா அம்மான் பிள்ளையான் போன்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் கட்சியில் பிரதி தலைவர் பதவியை கொடுத்தார்கள் அமைச்சு பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தார்கள் ஆனால் அப்பா இளைஞர்கள் அன்று கைது செய்யப்பட்ட அப்பா இளைஞர்கள் இன்று கூட காணாமல் போனவர்களின் தாய்மார்கள் எல்லாம் கெஞ்சி கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் எமது பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கள் என்று அரசியல் கைதைகள் அனைவரையும் இன்னும் கூட உள்ளே வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தாய்மார்களது கண்ணீர் அந்த கண்ணீரின் சாவமாக இலங்கை நாட்டுக்கு அது மாத்திரமல்ல கொரோனா காலத்திலே கொரோனாவுக்கு பிறகு உலக சுகாதார ஸ்தாபனம் கூட சொல்லியிருந்தது கொரோனாவிலே இறப்பவர்களை அடக்கம் செய்யலாம் என்று இருந்தாலும் இனவாதத்தை தூண்டுவதற்காக வேண்டி முஸ்லீம்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொரோனாவில் உயிரிழக்காவிட்டால் கூட கொரோனாவில் உயிரிழந்ததாக கூறி எரியூட்டினார்கள் ஏனென்றால் அது இஸ்லாமியர்களது மார்க்க சம்பிரதாயத்துக்கு முரணான ஒரு விஷயம் ஏன் ஒரு மூன்று மாத பச்சிலம் குழந்தையை கூட அவர்கள் தீயிலே விட்டு எரித்தார்கள் அந்த தாய்மாரின் கண்ணீருக்குத்தான் இன்று இந்த அரசாங்கங்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கின்றது அவர்களது சாவந்தான் அவர்களுக்கு ஈட்டிக் கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல ஈஸ்டர் தாக்குதலிலே ஈஸ்டர் தாக்குதலில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்த இருநூற்றி அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தார்கள் அவர்களது கண்ணீர் அவர்களது அந்த சாவந்தான் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பச்சிலன் குழந்தைகளையும் கொண்டொழித்தார்களே அவர்களது சாவங்கள் தான் இன்று இலங்கை நாட்டுக்கு இப்படி ஆகியிருக்கின்றது ஆரம்பத்திலே வந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு நினைக்கிறேன் சிங்கப்பூர் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தவர் அப்பொழுது கூறினார் எனக்கு வாக்களியுங்கள் நான் இலங்கையை போன்று மாட்டி நின்றேன் என்று இன்று சிங்கப்பூரின் நிலைமை என்ன பங்களாதேஷிடமே கையேந்தும் அளவுக்கு இலங்கையின் நிலை மிகவும் கீழ்த்தரமாக இருக்கின்றது சரி இப்பொழுது ஆட்சியிலே இருப்பவர்களை விட்டு பார்ப்போம் அடுத்து எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் கூறுகின்றார்கள் எங்களிடம் ஆட்சியை கையளியுங்கள் நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்று சஜித் பிரேமதாச ஓ உதாரணமாக கூறுவது சஜித் பிரேமதாச தான் அடுத்து ஆட்சிக்கு வந்தார் என்றால் இலங்கையிலே மகாவலி கங்கையிலா டொலர்கள் மிதக்கப் போகின்றது அது குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்